ஏய் பிஜேபிக்காரன் எவனா இருந்தா இங்க கேக்குற, உங்க ஆட்சிக்கு மானம் ஈனம் சூடு சொர்ண எதனா இருந்தா இதை கேட்டவன தூக்கு போட்டு செத்து தொழிடா. அறிவில்லை உங்களுக்கு, ஊரா விட்டு காசு எடுத்து அவன் தூத்துல வச்சுட்டு நாங்கெல்லாம் வந்து மினிமம் பேலன்ஸு அந்த பேலன்ஸு இந்த பேலன்ஸ்ன்னு கேட்குற அறிவில்லை உங்களுக்கு. தாமரை பூ வேறையா, சரி இன்ன தாண்டா செஞ்சீங்க இவ்வளோ அட்டுழியம் பண்ணிட்டீங்க, என்ன பண்ணீங்கன்னு கேள. நாங்கள்லாம் கக்குஸ் கட்டி கொடுத்தோம். என்ன கட்டி கொடுத்தாலும் கக்குஸ், எங்கள் தாத்தா கலைஞர் இருந்தார்ல, 1971 குடிசை மாற்று வாரிய வீடை கட்டி என் தாயை 3வது மாடியில் உட்காந்து கக்கூசுக்கு போக வச்ச தலைவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். இவன் இப்போ வந்து கக்கூசு கட்டுறானா, அப்போ அவன் ஏமாத்துறான் கொடுக்க மாட்டான், நம்ம பண்ணுறோம். அதுக்கு நீ என்ன பண்ணோம், தயாநிதி மாறனை டெல்லிக்கு அனுப்பணும். அதுலேயும் தயாநிதி மாறனுக்கு தனியாக சிறப்பு என்னன்னா, உலகத்திலேயே 1 ரூபாய்க்க லண்டனுக்கு போன போட்டு அலோன்னு சொல்ல வச்ச ஒரு எம்பி எங்கள் அண்ணன் தயாநிதி மாறன். அது ஏன் அவன் செஞ்சான்னா, நம்ம ஐயா கலைஞரோட ரத்தம் கொஞ்சம் வயசாக அவன் உடம்புல ஓடுது. செஞ்சானா இல்லையா, இவ்வளவும் செஞ்சோமா இல்லையா? அதை தாமரை போ தூக்கிட்டு வந்து இந்த அமௌண்ட்டு ஒன்று இருக்குது, ஒரு 3 அடியில் ஒன்று. நான் கம்ப்யூட்டரை வச்சுருக்கேன், வாயில் தானே பேசுகிறேன், அறிவில் வேலை செய்வானா? அது தாமரை மலர்ந்தே தீரும். அது நான் சொன்னேன், அக்கா இது தூத்துக்குடிக்கா கரிசல் மண்ணுக்கா தாமரை முளையாதுக்கா? அது தாமரை மலர்ந்தே தீரும். அக்கா குளத்தில் தாங்க்கா தாமரை பூக்கும், கடலில் பூக்காதுக்கா. இப்படியே கட்டின்னு இருந்து எங்கள் அக்கா பார்த்தது கனிமொழி அக்கா, தாமரை பூ காம்பை பிடிச்சி கையில் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருச்சு. போச்சா, போய் உன்னை கௌரவமாக கொடுத்தாங்களா? 2 ஸ்டேட்டுக்கு கவர்னர், 2 ஊர்லேயும் பங்களா இருக்கும், ஃப்ளைட்டில் போகலாம் ஃப்ளைட்டில் வரலாம். அதெல்லாம் விட்டுட்டு டென்ஷனில் வந்து வெயிலில் காயுது. அந்த இந்த மாதிரி ஜீப்பு தானே இப்போ நான் நிற்கிறேன்ல, எங்கள் அக்கா நிற்கணும்னா மனக்கட்டை போடணும். ஆ இப்படி பண்ணுறீங்க, தாமரை மலர்ந்து நீ என்னடா பண்ணுவேன்னு சொல்லுன்றேன். நான் இவ்வளோ திட்டம் சொன்னேன், மதுரை எய்ம்ஸ் ஆஸ்பத்திரின்னு சொல்லி ஒரு கல்லை வச்சேன், அந்த கல்லை எங்கள் அண்ணன் உதயநிதி எடுத்துன்னு வந்துட்டார். இவன் நான் சீக்கிரம் கட்டுறேன்னு சொல்லுமா, ஒரு கல்லை எடுத்து போயிட்டாருன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஒருத்தர் ராத்திரி 2:30 போய் சம்சாரத்தை எழுப்புகிறான். 2:30 நான் கூட லேட் ஆகிடுச்சுன்னா என் பொன்னாட்டி போய் எழுப்புவேன், நம்ம எதுக்கு எழுப்புவோம்? ஆ அவன் தூங்குற ராதிகாவை 2:30 எழுப்பி, ஏந்து ராதிகா ஏந்துரு, நம்ம மோடிக்கிட்ட போயிடலாமா? இது என்னடா பழப்பு இது சொல்கிறாங்க, மேடை போட்டு சொல்கிறாங்க. 2:30 என் பொன்னாட்டிக்கிட்ட கேட்டேன், நம்ம மோடிக்கிட்ட போயிடலான்னு சொல்லிட்டா, நானும் என் பொன்னாட்டி கைப்பூச்சின்னு வந்துட்டோம். அது ஒரு கூட்டணி. பாமக பாமகன்னு ஒரு கட்சி இருக்குது தெரியுமா? இப்போ குரங்கே மரத்தை விட்டு மரம் தாவறதில்லை, ஏன்னா அவ்வளோ அதை விட வேகமாக தாவுவோம் ராமதாஸா ஒரு பிள்ளையும். அப்படி தாவர கூட்டம் எல்லாம் காசு பணம் துட்டு அதுக்கு இருக்கான், நாங்கள் உங்களை வாழ வைக்கிருக்கோம். அதனால் நீங்கள் ஒழுங்காக ஓட்ட போட்டீங்கன்னா தப்புச்ச, இல்லைன்னா உன் கதை நாசனைனா உன் பிள்ளைக்குட்டியோ உன் பேரம்பேத்தியோ நாசமாக போயிடும், வாழ விட மாட்டான். அதுக்கு தான் இப்போ குலத்தொழில் விஸ்வகர்மா திட்டம், உங்கள் அப்பா மாடு மேய்ச்சா நீயும் மாடு மேய் 1 லட்ச ரூபா தரேன், உங்கள் அம்மா சாணி தட்டினா நீயும் சாணி தட்டு உனக்கு 1 லட்ச ரூபா தரேன். என்னடா இப்போ செருப்பு தைக்கிறீங்கன்னா ஆள் இருக்கானா பார்த்தீங்களா? ஏன் செருப்பு தைக்கிறவன் புள்ளெல்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டான், அப்பா நீ செருப்பு தைக்காத வீட்டில் உட்கார் நான் சோறு போடுறேன்னு சொல்ல வச்ச கட்சிடா இது. நீ மறுபடியும் ரிட்டர்ன் ஆஃப் த ட்ராக்கெட் மாதிரி அவன் தொழிலை செய்யும் சொல்கிறது நீ யார்? நான் என்ன செய்யணும், நான் தான்டா முடிவு பண்ணோம், அதை சொல்லிக் கொடுக்க நீ யார்? அதை கேட்குற சக்தி உங்களுக்கு இருக்கணும். வந்தால்னா சத்தியமாக என் தாய்மாரே இந்த ஐஸ் ஹவுஸ் பகுதியில் நீங்கள் எவனையாவது நிற்க வச்சு கேள்வி கேட்டீங்க, அவன் பதில் சொல்ல முடியாமல் ஓடனான் அப்படின்னு டிவியில் வந்ததுன்னா, என்னோட 1.5 மாத உழைப்புக்கு நீங்கள் மருந்து போட்டதாகவீர்கள். நான் யாரிடமும் வந்து ஓட்டு பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை. நாம் ஏன் பிச்சை எடுக்க வேண்டும்? உங்களை வாழ வைக்கிறோம், நீங்கள் வாழ்வதற்காக எங்கள் உயிரை கொடுக்கிறோம், உயிரை கொடுத்து உங்களை வாழ வைக்கிறோம். மறுபடியும் வந்து அம்மா ஓட்டு போடு, அக்கா ஓட்டு போடு, நான் கேட்கணுமா? நீ போட்டால் வாழ்வேன், போடலன்னா செத்து போயிடுவேன். இதான் உண்மை, நான் சாபம் விடுறேன் நினைக்காத. சூரியனுக்கு தெரியும் நம்ம கட்டுற மதிப்பணம் எல்லாம் நமக்கு தானே வரணும், கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். ஆலை உணவு திட்டம்னு பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல், 1000 ரூபாய் திட்டம்னு மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். என்னை வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும்
இன்ஸ்டாகிராமிலும் என்னை தொடர்ந்து நான் சிறையிலிருந்து பேச முடியாவிட்டாலும் என்னை வெளியிலிருந்து பேச வைத்த என் இளைஞர் சமுதாயத்திற்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. உங்களால் தான் நான் மீண்டும் இந்த இயக்கத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டேன். உங்கள் தொல்லை தாங்காமல் தான் என் தலைவர் என்னை சேர்த்து கொண்டார். அதற்கு உங்களுக்குத்தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் இங்கிருந்து சொல்கிறேன், தமிழகம் முழுவதும், ஏன் இந்தியா முழுவதும், ஏன் நாடு கடந்தும் இருக்கின்ற என் இளைஞர் சமுதாயம் இருக்கும் வரை எனக்கு மரணம் என்பது ஒன்று இல்லை என்பதை சத்தியமாக சொல்லுவேன். மத்திய சென்னை வேட்பாளர் தயாநிதி மாறனுக்கு வாக்கு கேட்க உங்களிடையே வந்திருக்கிறேன். ஏன் வாக்களிக்க வேண்டும்? ஒரு 2.5 ஆண்டுக்கு முன்னால் எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள், எங்கள் அண்ணன் தளபதியை நீங்கள் முதலமைச்சர் ஆக்குங்கள் என்று உங்களிடம் மன்றாடி கேட்டோம். நீங்கள் வாக்களித்தீர்கள், சட்டமன்றம் அனுப்பினீர்கள், எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சர் ஆனார். ஆனவுடன் என் தாயே, நீங்கள் எல்லோரும் வேலைக்கு போகக்கூடியவர்கள், ஆனால் வேலைக்கு போய் சம்பளத்தை வாங்கினால் அதை கணவனிடமோ மாமியாரிடமோ மாமனாரிடமோ கொடுத்துவிட்டு மறுநாள் காலை எழுந்து அத்தா பஸ்ஸுக்கு காசு கொடு, மாமா பஸ்ஸுக்கு காசு கொடு, அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு நீங்கள் கையேந்தினீங்க. ஆனால் நீங்கள் எவனிடமும் எவளிடமும் கையேந்த கூடாது என்று சொல்லி எங்கள் அண்ணன் தளபதி தலையை வாரணையா, சேரியை கட்டினியா, பேகை மாட்டினியா, நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போனியா, கண்ட்ரக்டர் மச்சான் பிசில் அடித்தானா, பஸ்ஸு நின்றுதா, ஏறி உக்காந்தையா, உக்காந்தாலும் உக்காந்துக்கலாம், கால் மேலே காலம் போட்டுக்கலாம், ஆட்டிக்கணும் வரலாம், ஆனால் நீ ஆட்டுற கால் காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து ஆம்பளை மேலே படாமல் இருக்கும். ஏன்னா அவன் வயிறு எறிவான், நான் டிக்கெட் எடுத்திருக்கேன், என்னை மேலே காலை போட்டு ஆட்டுறாங்க. நீங்கள் ஆற்ற அழகை பார்ப்பதற்குத்தான் எங்கள் அண்ணன் தளபதி இந்த நாட்டின் முதலமைச்சரானார். பஸ்ஸு விட்டாச்சு, உடனே வீட்டில் இருக்கிற பொம்பளெல்லாம் கேட்டா, ஐயா சாமி, வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு விட்டுட்டேன், நான் வீட்டில் இருக்கேன், என் புருஷன் வேலைக்கு அனுப்ப மாட்டான், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்க. உடனே எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார், உங்களுக்கும் ரேஷன் கார்டு இருந்தால் உங்களுக்கும் மாதம் 1000 தருகிறேன், அதற்கு பெயர் கலைஞர் உரிமை தொகை என்று கொடுத்தோம். வேலைக்கு போகிறவங்களுக்கு கொடுத்தாச்சு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாச்சு. உடனே பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க கேட்டாங்க, பொம்பளை பசங்க, தாத்தா தாத்தா, எங்கள் அம்மாளுக்கும் ஆயாளுக்கும் 1000 ரூபா 1000 ரூபா கொடுத்துட்டேன், நான் காலேஜ் படிக்கிறேன், நான் ஸ்டேஷனரி வாங்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும், நோட்டு வாங்கணும், நான் எங்கே போய் பிச்சை எடுக்கிறதுன்னு கேட்டா பொம்பளை பசங்க. உடனே எங்கள் அண்ணன் தலைவர் தளபதி சொன்னார், நீ 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் உன் தாத்தா நான் தருகிறேன் மாதம் 1000 ரூபாய், அதற்கு பெயர் புதுமை பெண் திட்டம். உடனே பையன்லாம் கேட்டான், யோ நியாயமாயா இது, அந்த வயிற்றில் தான் என் தங்கச்சியும் பிறந்தா, அதே வயிற்றில் தான் நானும் பிறந்திருக்கேன், என் தங்கச்சிக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு எனக்கு இல்லைன்னு சொன்னால் என்ன நியாயம்னு கேட்டான். உடனே அவர்களுக்கும் தாத்தாவாக இருக்கின்ற எங்கள் அண்ணன் தளபதி, இந்த ஆண்டிலிருந்து உங்களுக்கும் மாதம் 1000 தருகிறேன் என்று கையெழுத்து போட்டார். வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 1000, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு 1000, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு 1000 கொடுத்து முடித்த உடனே 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க கேட்டாங்க, தாத்தா தாத்தா, எங்கள் அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, காலையில் டிஃபன் இல்லை, நான் பசியோட வயிற்றில் போகிறதா, வாத்தியார் சொல்கிற பாடத்தை கேட்குறதான்னு குழந்தை கேட்டுச்சு, உனக்கும் நான் தாத்தா தான், இதோ இன்று முதல் உங்களுக்கு காலை உணவை தருகிறேன் என்று தந்தவர் எங்கள் அண்ணன் தலைவர். ஆணும் பொண்ணும் படிச்சுட்டான், வேலைக்கு போகணும், வேலைக்கு போகணுன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் போடணும், ஜாவா படிக்கணும், டேலி படிக்கணும், எம்எஸ் படிக்கணும், அதுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும், அதுவும் நீ கொடுக்காதே, உன் தாத்தா நான் இருக்கிறேன் என்று சொல்லி நான் முதல்வன் என்ற திட்டத்தை அறிவித்து பயிற்சி கொடுத்து உங்களுக்கு வேலைக்கு போக சொன்ன தலைவர் எங்கள் அண்ணன் தளபதி. இவ்வளவும் செஞ்சு கொடுத்துட்டான், தைரியத்தோட திமிரோட கருப்பு சிவப்பு துண்டை போட்டு உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன், இந்த ஆம்பிளை மகளான அண்ணன் தளபதியின் தம்பி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. ஆனால் இதையே வேற ஆளும் வரான் ஓட்டு கேட்க இல்லையா, உங்ககிட்ட வந்து ஓட்டு போடுமா ஓட்டு போடுமான்னு. சரி, தாமரை பூ எடுத்துகிட்டு ஒருத்தன் வரான்,
அவன் என்ன சொல்கிறான், 10 வருஷத்துக்கு முன்னாடி தாடி வச்ச கேடி நரேந்திர மோடி இந்த நாட்டுக்கு பிரதமராக வந்த உடனே நான் வெளிநாட்டில் பதுக்கி வச்சுருக்க பணத்தெல்லாம் கொண்டாந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஒவ்வொருத்த அக்கௌண்ட்லேயும் 5 லட்சம் போடுறேன்னு சொன்னார். இதை நம்பி மீன் விற்கிறாயா, கரோடு விற்கிறாயா, பூ விற்கிறாயா, கட்டை விற்கிறாயா, சொல்லி விற்கிறாயா, எல்லாம் பேங்கில் போய் லைன் நின்றுட்டான். நான் போய் கேட்டேன், ஆயா ஆயா இங்கேயா நிற்கிறேன்னு. அவன் ஆயா சொல்லிச்சு, உஷ் யாருக்கும் சொல்லாத, நரேந்திர மோடி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணால் 5 லட்சம் போடுறாராம், பக்கத்துக்கு கேள்விக்கு சொன்னால் அவன் முன்னாடி வந்துடுவா, அதனால் நான் வந்தேன்னா. ஆயாலாம் திறந்துட்டான். திறந்த உடனே என்ன சொன்னால், இது மோடி அக்கௌண்ட்டு, நோ பேலன்ஸ் சொன்னா இல்லையாம்மா. நான் தப்பாக சொன்னால் நிற்கிற தாய்மார்கள், டே நீ தப்பாக சொல்கிற அப்படின்னு ஒரு செருப்பு கட்டி என் மூஞ்சில் அடி. நான் ரைட்டாக சொன்னால் அப்படி வந்து கேட்குறான் இல்லை, அவன் மூஞ்சில் அதே செருப்பு எடுத்து அடி. எப்படியாவது ஒரு பக்கம் நீ அடித்தாகணும், சரியா? பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிட்டான். சரி, 5 லட்சம் போட்டானா இல்லை, 5000 போட்டானா இல்லை, 5 ரூபா போட்டானா இல்லை, 5 பைசா போட்டானா அதுவும் இல்லை, அக்கௌண்ட்டு மட்டும் இருக்குது. எங்கள் அண்ணன் தளபதி இந்த 1000 ரூபா போடுறேன்னு சொன்னார் இல்லை, அதை கொண்டு போய் அதில் போட்டார். உராயா என்ன பண்ணால், பேரம்பேத்தி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு ஏடிஎம் கார்டு வாங்கி 100 ரூபா எடுத்தான் பணத்தை, 900 ரூபா எடுத்துட்டான். 10வது வாட்டி கார்டை உள்ளே விடணுமா இல்லையா, உள்ளே விட்றா 100 காட்ட மாட்டேன், 75 தான் காட்டுது, மிச்சம் 25 என்னன்னு பேங்க்கில் போய் கேட்கணும் இல்லை. ஆயா போய் கேட்டான், மிச்சம் 25 எங்கே, இது எஸ்எம்எஸ் சார்ஜி 25 ரூபான்னு அவன் சொல்ல, எனக்கு போனே இல்லையாடா முண்டை கலப்புன்னு ஆயா கேட்க. 25 ரூபா எடுத்துட்டானா, எவ்வளோ பேர்கிட்ட 25 முடிஞ்சு தக்கதை. இதுக்கப்புறம் செல்ஃபோன் வச்சுருக்கில்ல, இப்போ நான் கூட செல்ஃபோன், இப்போ வர செல்ஃபோனுங்களாம் 2 சிம்மு, நம்ம ஆளுங்களும் சும்மா இருக்கிறதில்ல, ஒன்றையும் சும்மா இருக்கணும், அதுலேயும் ஒன்று வாங்கி சொருவு சொல்லிட்டீங்களா. இப்போ என்னாச்சு, முன்னாடிலாம் எனக்கு பிஎஸ்என்எல், ஏர்டெல், வெளியூருக்கு போனால் ஃபோன் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன கூட வந்தோம் என் பக்கத்தில் இருந்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவோம், கஷ்டம். நான் ஒரு ஏர்டெல் நம்பரை வாங்கி நானும் சொல்லிவிட்டேன். அப்போ காங்கிரஸ் ஆட்சி, இந்நாள் ஆட்சிக்கு வந்தவுடனே 24 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் 6 மாதம் இன்கமிங் வரும், உண்டா இல்லையா? வந்தார் நம்ம ஆள், நாட்டை வாழ வைக்கிறவர், டிஜிட்டல் இந்தியா பரிவர்த்தனை எல்லாம் சொன்னார். 24 ரூபா 49 ரூபாச்சா, 49 ரூபா 99 ரூபாச்சா, 99 ரூபா 185 ரூபாச்சா, இப்போ 185 ரூபா 179 ரூபா, அதுவும் 28 நாளைக்கு தான், ரைட்டா? இந்த பணம்லாம் யார் ஆத்தா வீட்டு பணம், நம்ம வீட்டு பணத்தை கொள்ளடிச்சு இவன் மூட்டை கட்டி, விஜய் மல்லையான்னு ஒருத்தர் இருந்தான் தெரியுமா உங்களுக்கு, தெரியாது. அப்போது எங்கள் தாத்தா கலைஞர் கொடுத்தாருல டிவி, அது எது கொடுத்தாரு, நாடகம் பார்த்து பக்கத்துட்டுக்காரி எப்படி கெடுக்குதுன்னு யோசிக்கிறதுக்கா. அடுப்பூதும் பெண்களும் இந்த நாட்டின் நடப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் தாத்தா கலைஞர் டிவி கொடுத்தார். ஆனால் நீ அதை விட்டுட்ட, தெரிஞ்சிருந்தா விஜய் மல்லையா தெரியும், விஜய் மல்லையா, விஜய் மல்லையான அந்த குதிரைலாம் வச்சுருந்தான்ல, அவன் ஒரு 9000 கோடி கடன் வாங்கிட்டான் பேங்க்கில். இப்போ நீ கொடுத்தலேருந்து செல்ஃபோனுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட்டு பேலன்ஸு எஸ்எம்எஸ் சார்ஜு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி மெயின்டெனன்ஸ் சார்ஜு ஆனுவல் மெயின்டெனன்ஸு இதெல்லாம் எடுத்தான் இல்லை, அதிலேருந்து ஒரு 9000 கோடி கடன் வாங்கிட்டான். கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்க வக்கில்ல, அவன் ஏர்போர்ட்டுக்கு வந்தான், நேராக அந்த எக்ஸலேட்டருக்குல்ல நவுந்து போகுமே படி, அதில் இவன் கீழேருந்து மேலே ஏறுறான், மேலேருந்து டெல்லியோட நிதி மந்திரி அருண்ஜேட்லி கீழே இறங்குறான். யார், 9000 கடன் வாங்கி போனால் அவனை பிடிக்க வேண்டியவன் நிதி மந்திரி, அவன் இறங்குறான், இவன் ஏறுறான். அவன், ஹலோ விஜய் மல்லையா, ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன், வேர் ஆர் யூ கோயிங், ஐ எம் கோயிங் டு லண்டன், ஓகே குட் லக், பை பை. யார், நிதி மந்திரி. அவன் போயிட்டான். போனவன் சும்மா இருந்தானா, அவன் என்ன பண்ணான், அவனுக்கு திடீர்னு தண்ணி அடிக்க ஞாபகம் வந்துடுச்சு விஜய் மல்லையாவுக்கு, ரூமில் உட்காந்து அடிக்கலாம்ல, அவன் என்ன பண்ணான், ட்ரெஸ் எல்லாம் கழித்து ஜட்டியோட ஸ்விம்மிங் பூலில் இறங்கிட்டான். அவன் இறங்குறதுல தப்பு இல்லை, அப்போ ஓரமாக கரை ஓரமாக வைப்பாங்க போகுது தண்ணி, இவன் அடிப்பான்னு நான் நினச்சேன். பார்த்தா தண்ணியில் மிதக்கிற ஒரு தட்டு, தட்டு மேலே விஸ்கி, ரம்மு, ஜின்னு, பிராண்டி எல்லாம் ஊற்றி அந்த தட்டை
ஒன்பது பொண்ணுங்க ஜட்டியோட தள்ளிக்கிட்டு வரா. நீ பிஜேபி காரன் எவனா இருந்தா இங்க கேக்குறேன், உங்க ஆட்சிக்கு மானம் ஈனம் சூடு சொர்ண எதனா இருந்தா இதை கேட்டவன்னா தூக்கு போட்டு செத்து தொழிடா. அறிவில்லை உங்களுக்கு, ஊரா விட்டு காசு எடுத்து அவந்தூத்தில் வச்சுட்டு நாங்கள்லாம் வந்து மினிமம் பேலன்ஸு அந்த பேலன்ஸு இந்த பேலன்ஸுன்னு கேட்குற அறிவில்லை உங்களுக்கு. தாமரை பூ வேறையா சரி, இன்னும் தாண்டா செஞ்சீங்க இவ்வளோ அட்டுழியம் பண்ணிட்டீங்க, என்ன பண்ணீங்கன்னு கேள. நாங்கள்லாம் கக்குஸ் கட்டி கொடுத்தோம். என்ன கட்டி கொடுத்தாலும் கக்குஸ் எங்கள் தாத்தா கலைஞர் இருந்தார்ல, 1971 குடிசமாற்று வாரிய வீடை கட்டி என் தாயை 3வது மாடியில் உட்காந்து கக்கூசுக்கு போக வச்ச தலைவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். இவன் இப்போ வந்து கக்கூசு கட்டுறானான். அடுத்து சொல்கிறான், உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் அடுப்பு கொடுத்தேன். 96 ஞாபகம் இருக்காமா, நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம் நாங்கள் வந்தால் கேஸ் ஃப்ரீயாக கொடுப்போன்னு. உடனே எதிர்கட்சிக்காரெல்லாம் கேட்டான், கேஸ் கொடுத்தா அடுப்பு கொடுக்குறது யாருன்னு கேட்டான். எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், அவர்கிட்ட வச்சுக்க முடியுமா, அவர் சொன்னார், மாடு தருகிறேனே கயிறு தரமாட்டேனா என்று சொல்லி கேஸோடு அடுப்பும் கொடுத்துட்டார். அப்போ இவன் கொடுத்தா இது செல்லாது. அப்புறம் என்ன சொல்கிறான், ஜல் ஜீவன் திட்டத்தில் குழா போட்டு கொடுத்தேன். ஏய், நாங்கள் 69 மெட்ரோ வாட்டர்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி குடிநீர் வாரியம் உருவாக்கி கீழே இருக்கிறவங்களாம் குழாவை கொடுத்து மேலே டேங்கு கட்டி அது மேலே தண்ணி ஏற்றி அதை கீழே இறக்கின குடும்பம் தான் எங்கள் தமிழ்நாட்டு குடும்பம். எங்கே கிட்டே அந்த டாவு காட்டுற ஒன்றையும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. சரி கொடுக்கலையே, நம்மளுக்கு மழை வந்தா வெள்ளம் வந்ததா நம்ம கேட்டோமா காசு? இவளுக்கு தனியாக ஏதுங்க காசு, மத்திய சர்க்காருக்குன்னு தனியாக காசு இருக்கா? இல்லை, நம்ம மாநிலத்தில் வாங்குகிற வரியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு கொடுக்குற காசை கொடுக்கறது இல்லை. அதை ஏகமாத்திரம் 1 ரூபா கொடுத்தா 29 பைசா. எம்மா, நான் இவ்வளோ திட்டம் சொன்னேன், இந்த 29 பைசாவையே அவன் ஒழுங்காக கொடுத்தா எங்கள் அண்ணன் தளபதி இன்னும் பல நன்மைகளை செய்வார். ஏமாத்துறான், அப்போ அவன் ஏமாத்துறான், கொடுக்க மாட்டான், நம்ம பண்ணுறோம். அதுக்கு நீ என்ன பண்ணோம், தயாநிதி மாறனை டெல்லிக்கு அனுப்பணும். அதுலேயும் தயாநிதி மாறனுக்கு தனியாக சிறப்பு என்னன்னா, உலகத்திலேயே 1 ரூபாய்க்க லண்டனுக்கு போன போட்டு அலோன்னு சொல்ல வச்ச ஒரு எம்பி எங்கள் அண்ணன் தயாநிதி மாறன். அது ஏன் அவன் செஞ்சான்னா, நம்ம ஐயா கலைஞரோட ரத்தம் கொஞ்சம் வயசாக அவன் உடம்புல ஓடுது. செஞ்சானா இல்லையா, இவ்வளவும் செஞ்சோமா இல்லையா? அதை தாமரை போ தூக்கிட்டு வந்து இந்த அமௌண்ட் ஒன்று இருக்குது, ஒரு 3.5 அடியில் ஒன்று. நான் கம்ப்யூட்டரை வச்சுருக்கேன், வாயில் தானே பேசுகிறேன், அறிவில் வேலை செய்வானா? அது தாமரை மலர்ந்தே தீரும். அது நான் சொன்னேன், அக்கா இது தூத்துக்குடிக்கா கரிசல் மண்ணுக்கா தாமரை முளையாதுக்கா? அது தாமரை மலர்ந்தே தீரும். அக்கா குளத்தில் தாங்க தாமரை பூக்கும், கடலில் பூக்காதுக்கா? இப்படியே கட்டின்னு இருந்து எங்கள் அக்கா பார்த்தது கனிமொழி அக்கா, தாமரை பூ காம்பை பிடிச்சி கையில் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருச்சு. போச்சா? போய் உன்னை கௌரவமாக கொடுத்தாங்களா? 2 ஸ்டேட்டுக்கு கவர்னர், 2 ஊர்லேயும் பங்களா இருக்கும், ஃப்ளைட்டில் போகலாம் ஃப்ளைட்டில் வரலாம். அதெல்லாம் விட்டுட்டு டென்ஷனில் வந்து வெயிலில் காயுது. அந்த இந்த மாதிரி ஜீப்பு தானே இப்போ நான் நிற்கிறேன்ல, எங்கள் அக்கா நிற்கணும்னா மனக்கட்டை போடணும். ஆ, இப்படி பண்ணுறீங்க, தாமரை மலர்ந்து நீ என்னடா பண்ணுவேன்னு சொல்லுன்ற. நான் இவ்வளோ திட்டம் சொன்னேன், மதுரை எய்ம்ஸ் ஆஸ்பத்திரின்னு சொல்லி ஒரு கல்லை வச்சேன், அந்த கல்லை எங்கள் அண்ணன் உதயநிதி எடுத்துன்னு வந்துட்டார். இவன் நான் சீக்கிரம் கட்டுறேன்னு சொல்லணுமா, ஒரு கல்லை எடுத்து போயிட்டாருன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், எங்கே விளங்குவான்? நீங்களே சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும், ஒன்றுமே செய்யலை. இதை கேட்டால் என்ன சொல்கிறானுங்கன்னா, வாரிசு அரசியல், வாரிசு அரசியல், தாத்தா அப்பா புள்ள. ஏண்டா, ஆண்மை இருக்குது புள்ள பிறக்குது, உங்களுக்கு எங்கடா நோவுது? எங்கள் தாத்தா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் தளபதி வந்தான். எங்கள் அண்ணன் தளபதிக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் உதயநிதி வந்தான். ஆண்மை இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்கடா, எங்களை பார்த்து அடி வயிற்றில் கை வைக்காத. சரி, உனக்கு இல்லைன்றதுக்காக நாங்கள் வந்து இது ஹெல்ப் பண்ணுற வேலையா இது? இல்லை ஹெல்ப் பண்ண முடியுமா இது? ஏதாவது கூறு இருக்குதா பாருமா நீங்களே. இது போய் வாரிசு யாரா வாரிசு? எங்கள் அண்ணன் தளபதி கல்யாணம் ஆச்சு, 2 மாதம் நிற்கிற தாய்மாரை கேட்குறேன், உன் பொண்ணை ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்து அவன் 1 வருஷம் ஜெயிலுக்கு போட்டான், நின்னா கருக்கி கொட்டுவேன், வாழ்வான் தான் பார்த்தேன்.
நல்லா வச்சிருக்கும். அப்பா இன்னும் பேசாதப்பா ப்ளீஸ். கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், வாழ்வான் தான் பார்த்தேன். இந்த படுபாவி ஜெயிலில் போயிருக்கிறான், உயிரோட வருவானா வரமாட்டானா, என் பொண்ணு தாலியோட இருப்பாளர், கஷ்டப்படுவீங்களா இல்லையா? அந்த கஷ்டத்தை எங்கள் அண்ணி துர்கா பட்டால், காதல் கணவனை கட்டிலில் படுத்து புரள வேண்டிய வயதில் காரா கிரகத்தில் அடைத்துவிட்டு அவள் கருவுற்றாள். அவளுக்கு 5ஆம் மாதம் ஜடை தைக்க ஆள் இல்லை. அவளுக்கு 7ஆம் மாதம் பூ முடிக்கவில்லை. 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. அவளே ஆஸ்பத்திரிக்கு போனாள். அவரே பிள்ளையை பெற்றாள். தான் பெற்ற பிள்ளையை குளிப்பாட்டி பால் ஊட்டி சீராட்டி ஆடை போட்டு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு மத்திய சிறைச்சாலைக்கு போய், காதலனே கணவனே, என்னை கருவாக்கியவனே, நீ கருவாக்கிய குழந்தையை நான் அடித்து விடவில்லை, அதை காப்பாற்றி கரை சேர்த்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று காட்டினால் எங்கள் அண்ணன் துர்கா பார்த்தார். எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. அவன் கருவில் தியாகிடா, கருவிலேயே தியாகி. அப்படிப்பட்ட தியாகிய அப்பா புள்ள, இதில் வேற அண்ணாமலை ஒருத்தர், உங்கள் அப்பா பேரும் தாத்தா பேரும் எடுத்துட்டா உன்னை யாருன்னு தெரியாது. அவரை திருச்சிக்கு போன அன்பில் மகேஷ் சுயம் வருகிறார்ல, அவர் உங்கள் அப்பா பேரும் தாத்தா பேர், டேய் உங்கள் அப்பா பேரை சொல்கிற அளவுக்கு அவன் மானம் கட்டவனா இருந்தால் அதுக்கு நாங்கள் என்னடா பண்ண முடியும்? அவங்க தாத்தா 5 முறை தமிழ்நாட்டை ஆண்ட ஆண்டவன், கடவுளுக்கு நிகரானவன். அவர் தந்தை 71 வயது, என்ன எடப்பாடி பழனிசாமி மாதிரி 100 கிலோ அரிசி மூட்டை மாதிரி இருக்கார். இந்த மாலு கொஞ்சம் எலும்பு, கொஞ்சம் சதை, கொஞ்சம் ரத்தம், அதுதான் எங்கள் தளபதி. ஆனால் மூளை மட்டும் 100 கிலோவுக்கு சமமானவன் எங்கள் அண்ணன் தளபதி. இப்படிப்பட்ட எங்களை விமர்சனம் பண்ணு, எங்கள் ஆட்சியில் செய்யாத சொல்லு, நீ என்ன செஞ்சன்னு சொல்லு. இந்த வந்தவன் 2.5 வருஷம் எவ்வளோ செஞ்சீங்க? வெள்ளம் வந்தது 6000 கொடுத்தமா இல்லையா? கொரோனா வந்தது, ஹாஸ்பத்திரியில் இடம் இருந்ததா, ஆம்புலன்ஸ் இருந்ததா, கேஸ் இருந்ததா? அந்த கட்டத்தில்தான் வந்தோம். அதுக்கு முன்னாடி எடப்பாடிட்டு என்ன சொன்னோம், ஐயா பாவி எல்லாரும் கஷ்டப்படுறான், ஒரு 5000 ரூபா கொடுறா பாவி, ஒரு 2 மாதம் கழித்து பார்த்துக்கலான்னு சொன்னால், 1000 ரூபா தான் பணம் இருக்குது, மிச்ச காசு இல்லை, நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதன்னு. ஆனால் எங்கள் அண்ணன் தளபதி அப்பே சொன்னார், நீ கொடுக்க மறுத்த 4000ஐ இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்தால் சத்தியமாக கொடுப்பு. சொன்னது ஜூன் மாதம், கொடுத்தது மே மாதம். கொரோனா இருந்தது, எல்லாம் என்ன போர்டு வைச்சான், வீட்டிலிரு, வெளித்திரு, தனித்திரு, இதான் எல்லாம் சொன்னான். நம்ம மந்திரிங்கெல்லாம் பாதி பேர் வீட்டில் போர்டே வச்சுட்டான், கொரோனா காலம், என்னை பார்க்க யாரும் வராதீர்கள். நம்ம மோடி இருக்கார்ல, அவர் சுத்தம் சேவிங் கூட பண்ணல. 18 மாதம் தாடி வளர்த்துருந்தாரா இல்லையா? ஏன் பார்பர் வந்தால் ட்ரிம் பண்ணால் கொரோனா வந்துடும், உலகமே பயந்தது. ஆனால் உலகத்தில் ஒருவன் சொன்னான், ஒன்றினைவோ வா என்று அழைத்த ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதி. அதோடு விட்டாரா, ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்தார். இந்த ஃபோன் நம்பரில் கூப்பிட்டா என் கட்சிக்காரன் வந்து உனக்கு அரிசி பருப்புலாம் தருவான், மருந்து மாத்திரை தருவான் அப்படின்னு சொன்னமா, எல்லாரும் வீடு வீடாக போய் கொடுத்தோமா? கொடுத்ததுனால ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அண்ணன் ஜே அன்பழகனை இழந்த கட்சி இந்த கட்சி. சென்னையில் அன்பழகன், ஊர் ஊருக்கு ஒன்றிய செயலாளர், கவுன்சிலர், வார்டு செயலாளர், எத்தனை பேர் செத்தான் தெரியுமா? அவ்வளவு பேர் உயிரையும் பறிகொடுத்து இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வளவும் செஞ்சு கொடுத்தோம், இவ்வளவும் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட ஓட்டு கேட்குறோம். இப்போ ஏன் மோடிக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது? என் தாய்மார்கள் நிற்கிறீங்க, ஒருவேளை உங்களுக்கு திருமணம் நடந்து அடுத்த நாள் கணவன் இறந்து விட்டால் அவன் முண்டைய இடம் உள்ள உட்காரணும். பிஜேபி சொல்கிறான், தாமரப்பூ சொல்கிறான், திமுக என்ன சொல்லுகிறது? உனக்கு கணவன் இறந்தால், மனைவி இறந்தால் கணவன் எப்படி மறு கல்யாணம் செய்கிறானோ அதை போல் மனைவியும் செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகின்ற கட்சி திமுக, சொல்லுகின்ற சின்னம் உதயசூரியன். கணவன் இறந்து விட்டால் நீ கலர் புடவை கட்டக்கூடாது, சொல்லுகின்ற கட்சி பிஜேபி, தாமரப்பு. கணவன் இறந்தாலும் நீ கலர் புடவை கட்டலாம் என்று சொல்லுகின்ற கட்சி திமுக, உதயசூரியன். நீ கணவனை இறந்து விட்டால் மூளையில் உட்கார வேண்டும், மனமேடைக்கு வரக்கூடாது என்று சொல்லுகின்ற கட்சி பிஜேபி, தாமரை. ஆனால்
உன் கணவனே இறந்து போனாலும் நீ பெற்ற மகனுக்கு திருமணம் என்றால் நீ தாலி எடுத்து கொடுக்கலாம், ஆசீர்வாதம் செய்யலாம் என்று சொல்லுகின்ற கட்சி திமுக, அதன் சின்னம் உதயசூரி. இதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். நான் ரெண்டுத்தையும் சொல்லிட்டேன். ஏனென்றால் நான் யாரிடமும் வந்து ஓட்டு பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை. நாம் ஏன் பிச்சை எடுக்க வேண்டும்? உங்களை வாழ வைக்கிறோம், நீங்கள் வாழ்வதற்காக எங்கள் உயிரை கொடுக்கிறோம், உயிரை கொடுத்து உங்களை வாழ வைக்கிறோம். மறுபடியும் வந்து அம்மா ஓட்டு போடு, அக்கா ஓட்டு போடு, நான் கேட்கணுமா? நீ போட்டால் வாழ்வேன், போடலன்னா செத்து போயிடுவேன். இதான் உண்மை. நான் சாபம் விடுறேன்னு நினைக்காத. என்ன தெரியுமா, வெள்ளைக்காரன் நம்மளை ஆண்டான். அவன் என்ன சொன்னான், நீ எப்படி ஒன்றா வாழு, எப்படி ஒன்றா இரு, ஆனால் எனக்கு அடிமையாயிரு என்று மட்டும்தான் வெள்ளைக்காரன் சொன்னான். ஆனால் இவன் சொல்கிறான், நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஒரு டாக்டர் சொல்கிறாரு உன் பிள்ளை ரொம்ப தவளையாக இருக்கான், கொஞ்சோண்டு மாட்டுக்கறி வாங்கி சூப் வச்சு கொடுன்னு டாக்டர் சொல்கிறான். இல்லை, நீ மாட்டுக்கறி வாங்கி சூப் வச்சு கொடுத்தீன்னா பிஜேபிக்காரன் வந்து உன்னை வெட்டுவான். ஓ, வடநாட்டிலாம் வெட்டினான், இங்கே எங்கள் அண்ணன் தளபதி இருக்கிறதுனால அவனுங்க வாழை ஆட்ட முடியல, ஆட்டினா ஒட்ட வெட்டுற தலைவர் நம்ம தலைவர், வடநாட்டில் மாட்டுக்கறி சாப்பிட்டா அவனை வெட்டுவான். படிக்கிறது நம்ம பாடத்தை நம்ம படிக்கணும், ஆனால் அவன் சொல்கிறது தான் நீ கேட்கணுன்றான். நீ சுதந்திரமே வாழ முடியாது. ஜிஎஸ்டி போட்டு பணத்தை வச்சுன்னு இருக்கான்ல, நம்ம கூட்டணி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஜிஹெச்சியை கலைச்சிட்டு வேறு சட்டம் கொண்டு வரும். 1200 ரூபா கொடுத்து சிலிண்டர் வாங்குறியா இல்லையா? இப்போ இன்றைக்கி தயாநிதி மாறின டெல்லிக்கு அமிச்சு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா அடுத்த நாளே நீ வாங்குகிற கேஸு சத்தியமாக 500 ரூபாய்க்கு கிடைக்கும். ஏன்னா இது நாங்கள் மோடி இல்லை சொல்லிட்டு ஏமாத்துறதுக்கு. சொன்னதையும் சொல்லாததையும் செய்கின்ற எங்கள் அண்ணன் தளபதியின் மகன் நான். சொன்னதை செய்வோம், இது நடக்கணும். மத்திய சர்க்கார் வேலையில் 50% பெண்கள் இருப்பார்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால். எல்லா சட்டங்களும் ரத்து செய்யப்படும். இந்த பகுதியில் முஸ்லீம் தோழர்கள் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இருக்காங்களா? முஸ்லீம் தோழர்கள் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது சிஏஏ சட்டம் பாஸ் ஆகிவிட்டது, அதனால் என்ன ஆகும்? முஸ்லீம் எல்லாம் என்ன சொல்கிறான், நீ வந்து பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போ, வங்காளதேசத்துக்கு போன்னு சொல்கிறான்ல. நான் என்ன கேட்குறேன், முஸ்லீம் இங்கேருந்து போயிடுன்ற. எங்கள் தாத்தா அப்துல் கலாம் இருந்தார்ல, அவர் முஸ்லீம் தானே, அவர் தானே அணுகுண்டை கண்டுபிடிச்சார். உலகத்துக்கல்ல மண்ணை தூவி அணுகுண்டை வெடித்த ஒரு ஆம்பளை எங்கள் தாத்தா அப்துல் கலாம். அவர் கண்டுபிடிச்சி கொடுத்தார்ல அணு ஆயுத சோதனை, அந்த ரெக்கார்டெல்லாம் தூக்கி வெளியே போடு, அவர் வேணான்றல்ல. எங்கள் அண்ணன் நசாருதீன், அவன் கேப்டனாக இருந்து பெற்றுக் கொடுத்த கோப்பையெல்லாம் தூக்கி வெளியே போடு. நம்ம வீட்டில் என் வீட்டில் ஒரு குழந்தைக்கு பேதியானா பக்கத்தூரில் இருக்க பொம்பளை சொல்கிறா, நீ போய் பொன்னேரி பில்லை போட்டால் போதி நிற்கும்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஆனால் அடுத்த வீட்டு ஆயா சொல்கிறா, நீ பொன்னேரிக்கு போய் பில்லை போட்டால் பேதி நிற்காது, மசூதிக்கு போ, பாய் ஓதனா பேதி நிற்கும்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதை கேட்குறா, நானும் போகிறேன், பாய் ஓதுறாரு, பேதி நிற்குது, அவனை நான் நம்புகிறேன், நீ ஏறா, அவனை வெளிநாட்டுக்கு அனுப்ப சொல்கிறது. அந்த சட்டம் எப்படி பாஸ் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? அந்த சட்டத்தை எதிர்த்து நாங்கள் தீர்மானம் கொண்டு வந்தோம். திமுக 5 ஓட்டு அந்த தீர்மானத்திற்கு திருத்தம் கொடுத்தோம், ஏற்க மறுத்தார்கள், ஓட்டெடுப்புக்கு விட்டோம். 5 பேரை வைத்திருக்கின்ற திமுகவிற்கு ஆதரவாக 99 ஓட்டு, எதிர்த்து விழுந்த ஓட்டு 124 ஓட்டு. அந்த 124 அதிமுக 13, பாமக 1. இந்த 99 14 கூட்டினா இது 113, அது 110. சட்டம் அன்றைக்கே தோத்திருக்குமா இல்லையா? இப்போ பசப்பு கள்ளி மாமி மாதிரி நடிக்கிறான் எடப்பாடி. அந்த சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லீம் வாழ்க்கையில் மண்மையள்ளி போட்ட படுவாவி அதிமுக பொதுச் செயலாளர். இவ்வளவையும் செஞ்சுட்டு உங்ககிட்ட வந்து ஓட்டை கேட்டு என்ன அநியாயம்? இதை வச்சுருக்கேன் நெத்தியில் போட்டு இருக்கா, கலைஞ்சிடுச்சா? இருக்குது. அது என்ன போட்டுமா? அது என்ன போட்டு? செந்தூரம். கரெக்டாக சொல்கிறேன். அப்புறம் செந்தூரமானு வேறு டவுட்டு. இப்படிலாம் நீ டவுட்டில் இருக்கிறதுனால்தான் நம்மளை ஆப்பாடிச்சிட்டு போயிடுறானுங்க. இந்த செந்தூரம் போட்டு நான் ஏன் நெத்தியில் வச்சுருக்கேன் தெரியுமா? ஜெயலலிதா 91 ஆட்சிக்கு வந்துடுச்சு. வந்த உடனே அவங்க கட்சிக்காரனே கையக்காலம் உடைக்குது, பார்க்குற கட்சிக்காரனா ஜெயிலில் தூக்கி போடுது. எங்கள் அம்மா கூப்பிட்டுச்சு, வடக்கடா எங்கேன்ச்சு, என்னம்மாண்ணே இந்த பொட்டை வச்சுக்கணுச்சு. அம்மா என் நெத்தியில் வைக்கிறதுக்கு முன்னாடி இது ஏன் நான் வச்சுக்கணும்னு சொல்லு, என் கட்சிக்காரன் கேட்பான், அவனுக்கு நான் சொல்லணும். அப்போ எங்கள் அம்மா சொல்லிச்சு, ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துடுச்சு, எல்லாரையும் அடிக்குது உதைக்குது, நீ வேறு வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேன், அதனால் இந்த பொட்டை வச்சுக்கணும் போனீன்னா
உன்னை போலீஸ் பிடிக்க வந்தால் கூட ஆஞ்சநேயர் ஏபிடி பார்சல் சர்வீஸ் மாதிரி உன்னை கொண்டாந்து வீட்டில் போட்டுருவார். எங்கள் அம்மா சொல்லிச்சு, நான் வச்சுக்கினேன். என் நெத்தியில் இருந்தால் தப்பு இல்லை. இதை ரோட்டில் போகிற பாயை கூப்பிட்டு அவர் நெத்தியில் போட்டால் அது வன்முறையா இல்லையா? அந்த வன்முறையை பிஜேபிக்காரன் செய்ய துடிக்கிறான், நம்மை பிரிக்க நினைக்கிறான். பீட்டர் ஓலை ஊர்வலம் போனால் முனுசாமி லைட்டு போடுறானா இல்லையா? பாய் நெருப்பு பறிச்சா நான் 10 கிலோ கட்டை வாங்கி தரேன். நான் மாரியாத்தால் கூழ் ஊற்றுனா பாய் 5 கிலோ கவுரு வாங்கி தராரு. நாங்கள் ஒத்துமையாக இருக்கோம். அதை பிரிக்க நீ யார்? உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இவர்களை ஓட்டாமல் விட்டுவிட்டால் நாடு சின்னாபின்னமாகிவிடும். ஒருவேளை நான் இவ்வளவு கத்தியும் உங்களுக்கு புரியவில்லை என்றால் எவனா வருவான் ஓட்டு கேட்டு, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். நீ என்ன பண்ணுற, 19ஆம் தேதி காலையில் எழுந்து குளிச்சுட்டு இந்துவாக இருந்தால் மாரியாத்தா கோயிலுக்கு போயிடு. நேராக மாரியாத்தாட்ட போ. மாரியாத்தா மாரியாத்தா எல்லாரும் ஓட்டு கேட்குறான், எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. 19ஆம் தேதி மட்டும் மாரியாத்தா பேசுவான். நீ போய் கூப்பிட்டினா பேசுவான். மாரியாத்தா சொல்லுவா, புடவையும் மிளகாவையும் இருக்கிறது தான் யாகம், அனுமாரியும் ஆஞ்சநேயரையும் கும்பிட்றது தான் சாமி, மற்றதெல்லாம் ஐயனாரையும் குவாட்டர் பாட்டிலும் கத்தியை வச்சு கும்பிட்டா ஜெயிலில் போடுவேன்னு சொல்கிற பிஜேபிக்கு போடாத, உதயசூரியனுக்கு போடுன்னு மாரியாத்தா சொல்லுவான். சரி, நான் இந்து இல்லை, நான் பாயி, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீயும் குளிச்சுட்டு தர்காவுக்கு போ, கூப்பிடு அல்லாவை. நீங்கள் உருவ வழிபாடு உங்களுக்கு இல்லை. அல்லா வராரோ இல்லையோ காகித மில்லத்து வருவார், அவர்கிட்ட கேளு நாங்கள் யாருக்கு ஓட்டு போடுறது கன்ஃபியூஸாக இருக்குதுன்னு. உடனே காகித மில்லத் சொல்லுவார், நம்மளெல்லாம் நாட்டை விட்டு துரத்த பார்க்குற பிஜேபிக்கு போடாத, உதயசூரனுக்கு போடுன்னு காகித மில்லத் சொல்லுவார். எப்போ நான் இந்துவோ இல்லை, கிறிஸ்து முஸ்லீம் இல்லை, நான் கிறிஸ்டின், தப்பே இல்லை, நீயும் குளி சர்ச்சுக்கு போ, ரெண்டு பெஞ்சுக்கு நடுவில் முட்டியை போடு, கூப்பிடு இயேசுவே ஆண்டவரே, வா வருவார். அவர்கிட்ட கேளு, ஆண்டவரே எல்லாரும் கேட்குறாங்க நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், யாருக்கு ஓட்டு போடுறது? அவர் சொல்லுவார், நம்ம பாதிரியாரெல்லாம் கவுன ஊற்றி ஜட்டியோடு ஜெயிலில் போட பார்க்குற பிஜேபிக்கு போடாத, உதயசூரியனுக்கு போடுவார். அப்போது மாரியாத்தாலும் சொல்கிறார், அல்லாவும் சொல்கிறார், இயேசுநாதரும் சொல்கிறார், இதை விட்டால் வேறு ஆளே இல்லை. அப்படி இதை மாறி போட்டினா அந்த சாமிக்கு விரோதி, சாமி கண்ணை குத்திரும். நான் மாரியாத்தாட்ட முன்னாடியே புக் பண்ணி வச்சுட்டேன், உன் பேச்சை கேட்டு போட்டான்டா வாழை விடு, இல்லைன்னா அம்மா போட்டுரு, போ ஓட்டு போட வரமாட்டான்ல, அது கம்மி ஆகிடும்ல. அதனால தான் சொல்கிறோம், இது இந்த தேர்தல் வந்து சாதாரண தேர்தல் இல்லை, மற்றும் ஒரு சுதந்திர போர். பார்த்தீங்களா, நீங்கள் கட்சிக்கு லஞ்சம் வாங்கிறது தான் பார்த்துருப்பீங்க. ஒருத்தன் கம்பெனிக்கு ரெய்டு அமிச்சு அவன் கோடி கோடியாக பத்திரம் கொடுக்கலாம், பத்திரமாக கொடுத்தா லஞ்சம் இல்லையா? அப்படி 6500 கோடி லஞ்சம் வாங்கினவன் தான் இந்த மோடி என்ற கேடி. 6500 கோடிமா யார் வீட்டு போனோம்? நம்ம வீட்டு போனோம். நீ நினைக்கலாம் நம்ம எங்கே வரியாக கட்டுறோம், நம்ம ஒன்றும் கட்டல. சில அவங்க கேட்குது இல்லை, நான் ஒன்றும் வரியெலாம் கட்டலை. நான் அதுக்கிட்ட சொன்னேன், நீ வாங்குகிற சோப்புக்கும் சீப்புக்கும் சாந்துக்கும் கண்மைக்கும் ஸ்டிக்கர் போட்டுக்கும் ரப்பர் பேண்டுக்கும் நீ கட்டுற வரி பணத்தில் தான் மோடி மஞ்சா குளிக்கிற. இவ்வளவும் பண்ணிட்டு நான் சொல்கிறான், நம்ம நேரு மாமா இருந்தார்ல, நேரு மாமா அவர் தப்பு பண்ணிட்டாராம். குண்டூசி இல்லை, பட்டு இல்லை, ஒன்றுமே இல்லை, குப்பையாக விட்டு போனான் வெள்ளக்காரன். அதை எங்கள் மாமா நேரு மாமா பெருக்கி சுத்தம் பண்ணி நாட்டை உருவாக்கி பசுமை புரட்சி ஏற்படுத்தி நெல்லெல்லாம் உற்பத்தி பண்ணி அவசியம் இருக்கும்போது கொடுத்து மிச்சம் இருக்கிற குடோன் கட்டி சேமித்து வச்சு ஹெலிகாப்டர் விட்டு ஃப்ளைட்டு விட்டு இராணுவத்தை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் பண்ணால் அவர் தப்பு. நம்ம ஆயா இந்திரா காந்தி இருந்தாங்கல்ல, வன்முறைக்கு தன் உயிரை கொடுத்த இந்திரா, உலக நாட்டுக்கு தலைவி, அந்த தலைவி இப்போ வந்து சொல்கிறான் கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க. அட முட்டால், அதுக்காக சொன்ன 10 ஆயிடும், அது தப்பு. நம்மால் இருக்கார் பாரு ராஜீவ் காந்தி, அவர் தப்புன்றான். இந்த நாட்டில் இப்போ ஃபோன் வச்சுருக்கோம்ல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரங்கால் புக் பண்ணோம், தெரியுமா உங்களுக்கு? ட்ரங்கால் புக் பண்ணால் லாட்ஜி டெலிஃபோன் ஆண்டியே உட்காந்து இருக்கணும், 2 ஹவரில் வரும், 6 ஹவரில் கூட வரும் ட்ரங்கால். ஆனால் இப்போ தட்டின உடனே லண்டன்லேருந்து அலோன்றான்ல, அது எங்கள் அண்ணன் ராஜீவ் காந்தி கொண்டு வந்த திட்டம். அது நாங்கள் கூட்டணி சேர்ந்துருக்கோம், எங்களை தப்பு சொல்ல முடியாது. தன் மாமியாரையும் கணவரையும் இந்த நாட்டுக்கு கொடுத்த அன்னை சோனியா எங்களோடு இருக்கிறார், பாட்டாளியின் கூட்டாளி கம்யூனிஸ்ட் எங்களோடு இருக்கிறார்கள். உங்கள் பக்கம் யார் இருக்கிறான் சொல்லு. ஒருத்தன் ராத்திரி 2:30 மணிக்கு போய் சம்சாரத்தை எழுப்புகிறான், 2:30 மணிக்குமா? நான் கூட லேட் ஆகிடுச்சுன்னா என் முன்னாடி போய் எழுப்புவேன், நம்ம எதுக்கு எழுப்புவோம்? அவன் தூங்குற ராதிகாவை 2:30 மணிக்கு எழுப்பி
எழுந்துரு ராதிகா எழுந்துரு, நம்ம மோடி கிட்ட போயிடலாமா? இது என்னடா பொழப்பு? இது சொல்கிறாங்க, மேடை போட்டு சொல்கிறாங்க. 2:30 என் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டேன், நம்ம மோடிக்கிட்ட போயிடலான்னு சொல்லிட்டா நானும் என் பொண்டாட்டியும் கைப்பூச்சின்னு வந்துட்டோம். அது ஒரு கூட்டணி. பாமக, பாமகன்னு ஒரு கட்சி இருக்கு தெரியுமா? இப்போ குரங்கே மரத்தை விட்டு மரம் தாவறதில்லை. ஏன்னா அவ்வளோ அதை விட வேகமாக தாவுவான் ராமதாஸா ஒரு பிள்ளையும் கத்தவனான்னு சொல்லு. அப்படி தாவர கூட்டம் எல்லாம் காசு பணம் துட்டு அதுக்கு இருக்கான். நாங்கள் உங்களை வாழ வைக்கிருக்கோம். அதனால் நீங்கள் ஒழுங்காக ஓட்டை போட்டீங்கன்னா தப்புச்ச, இல்லைன்னா உன் கதை நாசனைனா உன் பிள்ளைக்குட்டியோ உன் பேரம்பேத்தியோ நாசமாக போயிடும், வாழ விட மாட்டான். அதுக்கு தான் இப்போ குலத்தொழில் விஸ்வகர்மா திட்டம். உங்கள் அப்பா மாடு மேய்ச்சா நீயும் மாடு மேய், 1 லட்சம் ரூபா தரேன். உங்கள் அம்மா சாணி தட்டினா நீயும் சாணி தட்டு, உனக்கு 1 லட்சம் ரூபா தரேன். என்னடா இப்போ செருப்பு தைக்கிறீங்கன்னா ஆள் இருக்கானா பார்த்தீங்களா? ஏன் செருப்பு தைக்கிறவன் புள்ளெல்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டான். அப்பா நீ செருப்பு தைக்காத வீட்டில் உட்கார், நான் சோறு போடுறேன்னு சொல்ல வச்ச கட்சிடா இது. நீ மறுபடியும் ரிட்டர்ன் ஆஃப் த ட்ராகன் மாதிரி அவன் அவன் தொழிலை செய்யும் சொல்கிறது நீ யார்? நான் என்ன செய்யணும்? நான் தான்டா முடிவு பண்ணோம். அதை சொல்லிக் கொடுக்க நீ யார்? அதை கேட்குற சக்தி உங்களுக்கு இருக்கணும். வந்தால்னா சத்தியமாக என் தாய்மாரே, இந்த ஐஸ் ஹவுஸ் பகுதியில் நீங்கள் எவனையாவது நிற்க வச்சு கேள்வி கேட்டீங்க, அவன் பதில் சொல்ல முடியாமல் ஓடனான் அப்படின்னு டிவியில் வந்ததுன்னா என்னோடய 1.5 மாத உழைப்புக்கு நீங்கள் மருந்து போட்டதாவீர்கள். மருந்து போடுவீர்களா? என்ன சின்னத்தில் ஓட்டு போட போகிறீங்க? கேட்கலை. உதயசூரியனுக்கு வாக்களிச்சுட்டு தயாநிதி மாறின டெல்லி காமிச்சிட்டு இந்தியா கூட்டணியை ஜெயிக்கட்டும். கேஸ் 500 ரூபாய் வாங்கிட்டு எனக்கு நீ ஃபோன் அடிக்கிற, நான் சந்தோஷமாக வந்து உன்னை பார்க்குறேன். ஓட்டு கேட்க வந்தவன் நன்றி சொல்ல வரமாட்டேன் என்று நினைக்காதே, சத்தியமாக நன்றி சொல்ல வருவேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வெல்க தமிழ், வணக்கம்.